ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சாய் சரித்திரம் தொடர்ந்து கேட்டுட்ருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கும் நிறைந்துள்ள சாயி, யாதும் அறிந்த சாயி, தொடர்ந்து சாய் லீலைகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட கஷ்டத்தையும் சாய் நீக்குவார், சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு தொடர்ந்து இன்னைக்கு அத்தியாயத்தை வந்து பார்க்கலாம். 14 அத்தியாயத்தோட தொடர்ச்சி. நேற்றைய பதிவில் 14 அத்தியாயத்தில் ரத்தன்ஜி அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி, அவர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்ததையும் அவரோட மனநிலை எப்படி இருந்ததையும் பார்த்தோம். அவர் மனநிலை சரியில்லாமல், அதாவது குழந்தை இல்லாமல் மனவேதனையோட அவரோட நெருங்கிய நண்பரான தாஸ்கனு மகாராஜ் அவர்களை வந்து சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம். தாஸ்கனு மகாராஜ் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து எல்லாமே என் வாழ்க்கையில் இருக்குது, எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா செல்வ வளமும் இருக்குது, ஆனால் என்ன எனக்கு வந்து குழந்தை இல்லை, ஒரு வாரிசு இல்லை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த ஒரு வாரிசும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குன்னு தன்னோட வேதனையை வந்து பகிர்ந்துக்கிறாரு தாஸ்கன் அவர்கள்ட்ட. சாயோட தீவிர பக்தரும் அடியவருமான தாஸ்கன் அவர்கள் தன்னோட நண்பரான ரத்தன்ஜி அவர்களை வந்து சீரடிக்கு போகும்படி வந்து அறிவுறுத்துறாரு. நீங்கள் சீரடிக்கு போங்க, பாபாவோட தரிசனத்தை பெற்று அவரோட பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் என்று அவருக்கு வந்து அறிவுறுத்துறாரு. ரத்தன்ஜி அவர்கள் இதுக்கு வந்து மறுபேச்சு பேசாமல் உடனே தீர்மானிக்கிறாரு, சீரடிக்கு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு உடன்பட்டு சீரடிக்கு போக தீர்மானிக்கிறாரு. சில நாட்களுக்கு பின்னர் அவர் சீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின் வருமாறு வேண்டத் தொடங்கினார். தன்னோட நண்பர் ரத்தன்ஜி அவர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு இவர் வந்து சீரடிக்கு போகிறாரு. போயிட்டு பாபாவுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாரு. பாபாவுக்கு வந்து ஒரு பூமாலையை அணிவிக்கிறாரு. அப்புறம் இவர் கொண்டுட்டு போனத பழங்களை எல்லாம் சமர்ப்பித்து பாபாவுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து அவரோட பாதங்களில் வீழ்ந்து சரணடைந்து பாபாட்ட வந்து வேண்டுறாரு, வேண்ட தொடங்குறாரு. இக்கட்டான நாட்களில் இருக்கும் பொழுது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு, பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறார். எப்படின்னா, சாயி உங்களை பலரும் தேடி வராங்க. எப்போ தேடி வராங்க? அவங்களோட வாழ்க்கையில் இக்கட்டான நேரங்களில் நிறைய பேர் உங்களை தேடி வர்றாங்க. அப்படி தேடி வர ஒவ்வொருத்தவங்களோட துன்பங்களையும் உடனே நீங்கள் வந்து தொடக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இதை கேட்டு நான் உங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். உங்களோட பாதங்களில் விழுந்து சரணடைந்திருக்கிறேன். எனவே நீங்கள் வந்து என்னை ஏமாத்திடாதீங்க. எப்படி எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்த்து வச்சிங்களோ, எல்லோரோட துன்பங்களையும் நீங்கள் தீர்த்து வச்சிங்களோ, உங்களை சரணடைந்தவங்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தீங்களோ, அதே மாதிரி எனக்கும் வந்து உங்களோட அருள் வேணும், என்னோட துன்பத்தையும் போக்குங்க சாயின்னு சாயியோட பாதத்தில் விழுந்து சரணடைந்து ரத்தன்ஜி அவர்கள் வந்து பாபா கிட்ட வந்து மன்றாடுறாரு. பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த 5 ரூபாயை கேட்டார். ஆனால் 3 ரூபாய் 14 பைசாவை தாம் முன்னரே வாங்கி கொண்டு விட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் சீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமே 3 ரூபாய் 14 பைசாவை தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை மட்டும் அளித்தார். பாபா வந்து கேட்கிறாரு, சரி நீ கொடு,
நீ எனக்கு கொடுக்க வந்திருக்கல ஒரு 5 ரூபாய் காணிக்கை அதை கொடு, ஆனால் நீ ஏற்கனவே வந்து எனக்கு வந்து கொடுத்துட்ட 3 ரூபாய் 14 பைசாவை நீ வந்து கொடுத்துட்ட, அதை நான் வாங்கிட்டேன், மீதமுள்ள தொகையை மட்டும் என்கிட்ட கொடு, எனக்கு அது மட்டும் போதுன்னு வந்து பாப்பா வந்து சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, ரத்தன்ஜிக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ தான் முதல் முதல் அவர் வந்து பாபா வந்து சந்திக்கிறார். இதுக்கு மேலே சீரடிக்கு வந்து போனதே இல்லை, பாபாவுக்கு இவருக்குமான எந்த ஒரு தொடர்பும் வந்து கிடையாது. முதல் முறை தான் சந்திக்கிறோம். ஆனால் பாபா என்ன ஏற்கனவே என்று தர்ஷனம் வாங்கிட்டு தான் சொல்கிறாரு, அதுவும் கணக்காக 3 ரூபாய் 14 பைசா நான் வாங்கிட்டேன், மீதமுள்ள தொகையை மட்டும் கொடுங்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இவருக்கு வந்து ஒன்றும் புரியலை. புரியாமல் சிந்திக்கிறாரு. அதற்கான தீர்வு இவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. என்ன புதிர்னு வந்து புரியாமல் சரி பாபா சொன்னதை செய்வோன்னு சொல்லிட்டு அந்த 3 ரூபாய் 14 பைசா போக மீதமுள்ள தொகையை மட்டும் வந்து கொடுக்குறாரு சாய்க்கு. சாயும் வந்து அந்த தட்சிணையை வந்து வாங்கிக்கிறாரு. பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார். தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதித்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பாபா கேட்டுக்கிட்ட அந்த குறிப்பிட்ட தொகையை பாபாவுக்கு தட்சிணையாக கொடுத்துட்டு சாய்கிட்ட வந்து கேட்குறாரு. சொல்கிறாரு, தாம் வந்த காரணத்தை முழுவதுமாக சொல்கிறாரு, விளக்கி சொல்கிறாரு. அவரோட நிலைமையை எடுத்து கூறி பாபா எனக்கு ஒரு புத்திரன், எனக்கு ஒரு மகன் வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேணும், ஆசீர்வதித்து அருளுங்க, எனக்கு குழந்தை வரத்தை வந்து கொடுங்கன்னு பாபா கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு. பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்து விட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்று கூறினார். பாபா மனது உருகி அவரோட தலையில் கை வைத்து இதெல்லாம் சொல்கிறாரு. கவலைப்படாமல் இரு, உன்னோட கஷ்டமான நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்குவாருன்னு அவரோட தலையில் கை வைத்து உதியை உதி பிரசாதத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. அல்லாஹ் உன்னோட ஆசையை வந்து பூர்த்தி செய்வார் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, ரத்தன்ஜி அவர்களோட தலையில் கை வைத்து உதி பிரசாதத்தை கொடுத்து சொல்கிறாரு, அல்லாஹ் வந்து உன்னை பார்த்துக்குவாரு, உனக்கு தேவையானதை கொடுப்பாரு, உன்னோட கஷ்டமான நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆசீர்வதிக்கிறாரு நம்மளோட சாயி. பாபாவிடம் ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் வந்து என்ன செய்கிறாரு ரத்தன்ஜி அவர்கள், பாபா கிட்ட வந்து விடை பெற்றாரு. பாபா நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட ஊருக்கு வந்து திரும்பி போகிறாரு. நாந்தேடுக்கு திரும்பி வந்து போகிறாரு. சீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுக்கு வந்து கூறுறாரு. தாஸ்கன்கிட்ட போய் சொல்கிறாரு, சீரடியில் என்னென்னலாம் நடந்துச்சு, பாபா தனக்கு வந்து எப்படி ஆசீர்வாதம் வழங்கினாரு, எப்படி வந்து தர்ஷனை வாங்கினாரு, இது எல்லாத்தையும் விளக்கி கூறுறாரு. அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே 3 ரூபாய் 14 பைசாவை வாங்கி கொண்டதாக கூறினார். இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார்? பாபா என்கிட்ட ஏற்கனவே வந்து 3 ரூபாய் 14 பைசா வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு தாஸ்கனும். எனக்கு வந்து எப்படின்னு புரியலை, எனக்கு இது மட்டும் தான் புரியல, மற்றது எல்லாம் ஓகே தான், பாபா என்னை ஆசீர்வதித்தார், நானும் இப்போ ரொம்ப தைரியமாக இருக்கேன், எல்லாம் சரிதான், ஆனால் என்னால் ஒன்றை மட்டும் புரிஞ்சிக்க முடில, பாபாவை இதுக்கு மேலே நான் மீட் பண்ணதே இல்லை, அப்படி இருந்தும் அவர் ஏன் என்கிட்ட அப்படி சொன்னார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட 3 ரூபாய் 14 பைசாவை தட்சிணையாக வாங்கிட்டேன், நீ 5 ரூபாய் எனக்கு கொடுக்கறதுதான் கொண்டு வந்திருக்க, அது வந்து மீதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மட்டும் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியலன்னு தாஸ்கனுக்கிட்ட வந்து கேட்குறாரு. இப்படி சாய் சொல்வதற்கான காரணம் என்னன்னு எனக்கு வந்து விவரித்து கூறுங்கன்னு தாஸ்கன்கிட்ட போய் கேட்குறாரு. தாஸ்கனுக்கும் ஒன்றும் புரியல, நீண்ட நேரமாக சிந்தித்து பார்க்குறாரு. அவராலையும் வந்து இதுக்கு வந்து ஒரு விடை வந்து சொல்ல முடியல. ஏன்னா இவருக்கு முன்னாடி ரத்தன்ஜி அவர்கள் சாயை வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் சாய் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு தாஸ்கனுக்கும் தெரியல. தாஸ்கனுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துவிட்டது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி அவர்கள் மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார்.
மௌலா சாஹிப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர். ரத்தன்ஜி சீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹிப் தற்செயலாக ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார், அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக கௌரவிப்பதற்காக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரி நுட்பமாக 3 ரூபாய் 14 பைசாவாக இருந்தது. தாஸ்கன் அவர்களும் சிந்திச்சு பார்க்குறாரு, என்னவா இருக்குன்னு சிந்திச்சு பார்த்ததுல இமீடியட்டாக ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்து மௌலா சாஹிப் அப்படிங்கிற ஒரு முகமதியர் ஒருத்தர் வந்தார்ல, முகமதிய முனிவர் ஒருத்தர் உன் வீட்டுக்கு வந்தார்ல, அவரை உபசரிப்பதற்காக நீ செலவு செஞ்சல அந்த கணக்கு புத்தகத்தை எடுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பார்க்குறாரு. சரியாக 3 ரூபாய் 14 பைசா செலவாகியிருக்கு. மௌலா சாஹிப் என்ற அந்த இஸ்லாமிய முனிவரை வரவேற்று வீட்டில் வந்து இந்த விருந்து கொடுத்தாங்களா, அதற்கான செலவு தொகை சரியாக 3 ரூபாய் 14 பைசா. பாபா குறிப்பிட்ட தொகையுடன் அப்படியே அக்கீர்விட்டால் அது மேட்ச் ஆகுது. ஒரு பைசா கூடவோ குறையவோ வந்து இல்லை. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஆச்சரியத்தில் வந்து நடி செயலிழந்து போகிறாங்க ரத்தன்ஜி அவர்களும் தாஸ்கன் அவர்களும். சாயி சீரடியில் வாழ்ந்தாலும் சீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளி இடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பல பேர் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து யாருக்காவது செய்யணும், முக்கியமாக கோவில்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். கால சூழ்நிலை காரணமாக ஒரு சில நண்பர்களால் கோவிலுக்கு வந்து போக முடியாமல் இருக்குது, தங்களோட காணிக்கையை எப்படி செலுத்தணும் அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க. பாபா எங்கும் நிறைந்துள்ளவர், நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே உங்களால் முடிந்த உதவியை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பாபாவுக்கு போய் சேர்ந்துடும். பாபா எல்லாத்தையும் கணக்கு வைத்திருக்கிறாரு. எங்கும் நிறைந்துள்ள சாயி உங்களோட காணிக்கையை ஏதாவது ரூபத்துலேருந்து வாங்கிக்குவார், சாய்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்கு வந்து இயற்கையாகவே ஏற்படுத்தியதோ நம்ம படிக்கும் பொழுது. உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹிப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றியதாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹிப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பாபா கிட்ட வந்து அவர் மேல் வச்சிருந்த நம்பிக்கை வந்து உறுதிப்படுத்தப்பட்டு மேலும் வந்து அதிகமாகுது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. பாபாவோட ஆசீர்வாதத்தினால சீக்கிரமாகவே அவருக்கு வந்து குழந்தை செல்வம் வந்து கிடைச்சிருது. ஆண் குழந்தை வந்து அவரோட பாபாவோட ஆசீர்வாதத்தினால ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. எல்லையில்லா மகிழ்ச்சியை வந்து அடைகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, 12 குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள் அவருக்கு வந்து பிறந்ததாகவும் அதில் 4 உயிர் பிழைத்தன என்றும் வந்து கூறப்படுகிறது. இப்படி ஒரு குறிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாதே 2வது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளை பிறந்தன. எனவே அவர் மிகவும் மனத்தளர்வடைந்தார். ஆனால் 3வது ஆண் குழந்தையாக பிறந்தது. பாபாவின் சொற்கள் உண்மையாயின, அவரும் திருப்தியுற்றார். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள்கிட்டையும் ஒரு சகோதரனாக ஒரு வேண்டுகோள் மட்டும், நிறைய நண்பர்கள் நிறைய சகோதரிகள் வந்து கடைசிவாக இருக்கீங்க, சாய்கிட்ட வந்து பிரார்த்தனையும் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களில் சில பேர் ஆண் குழந்தைகள் வேணும் பெண் குழந்தைகள் வேணும்னு பிரார்த்தனையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மனசில் இருந்து வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்கணும், அது நல்லபடியாக பிறக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
எல்லா குழந்தையும் ஒன்று தான், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம படித்த சாய் சரித்திரத்தில் ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் 120 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட மனநிலை, இதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க, இயல்பு தான். எனக்கும் அப்படி தான், ஃபஸ்ட்டு வந்து பையன் பிறந்தான், அதனால் ரெண்டாவது வந்து பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கவங்க வீட்டில் இரண்டாவது ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளோட ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்மளோட கர்மாங்கிறது. ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மனசார்ந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதற்காக அது கூட சண்டை போட முடியாது. பிறக்கும் குழந்தைகள் நம்மளோட குழந்தைகள், ஒவ்வொருத்தங்க குழந்தையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வைத்துட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல கை கால்களோட நல்ல நிலைமையோட நல்ல ஹெல்த்தியாக ஒரு குழந்தை பிறக்குதுனா நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான், அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கும் எவ்வளோ பேர் நம்ம சாய் குடும்பத்தில் கூட 10 வருஷம் 12 வருஷமாகி என்னோடய ஃபேமிலியில் கூட இருக்காங்க, 15 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஏதோ ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தால் போதுன்னு காத்துட்ருக்க சகோதரிகள் இன்னமும் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு நம்மளோட மனதை வந்து காயப்படுத்திக்க வேணாம். நம்மளோட மனது தான் நம்மளை வந்து முடிவு செய்து நம்ம சந்தோஷமாக இருப்பதையும் கஷ்டப்படுத்திக்கிறதையும். யாரோட மனதையும் கஷ்டப்படுத்துவதற்காக நான் வந்து இது சொல்லலை. ஆண் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறவங்க செய்யுங்க, பெண் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறவங்களும் செய்யுங்க. ஆனால் எந்த குழந்தை பிறந்தாலும் அதை மனதால் ஏற்றுக்கோங்க. சாய்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது பிறக்கும் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பிரசவ டைமில் நீங்கள் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருங்க, இந்த மாதிரிலாம் முக்கியமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்களும் சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம், நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த பதிவை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு சாய்கிட்ட நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். முக்கியமாக குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கணும். நிறைய பெரியவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க, என்னோடய மகனுக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லை, குழந்தை வரம் கிடைக்கல, என்னோடய மகனுக்கு வந்து குழந்தை இல்லை, என்னோடய அக்காவுக்கு இல்லை, என்னோடய தம்பிக்கு வந்து குழந்தை பிறக்கல, என்னோடய தங்கைக்கு இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்காக மட்டும் இல்லாமல் தன்னை சேர்ந்தவங்களுக்கும் கல்யாணமாகி திருமணமாகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டுக்கு, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கூட சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும், அதாவது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற அனைவருக்கும் சாய் வந்து குழந்தை வரத்தை கொடுக்கணும். இந்த நிமிஷம் இந்த குழந்தை வரத்துக்காக இந்த பதிவை கேட்டுட்டு இருந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் சாய் வந்து நல்லது செய்வார், அவங்களோட கவலைகளை நீக்குவாருங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிச்சயமாக குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு சாய் வந்து குழந்தை வரத்தை கொடுக்கணும், சாய் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.